யுகபாரதி இமான்லாம் தெரியாது. ராஜாவுடைய பாட்டு வந்து இந்த படம் வெளிவரல, அதனால சொல்ல வேணாம். இவர் ஏற்கனவே முன்னாடி நம்மகிட்ட சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து எளிமையா எழுதணும், நேரடி தன்மையோட இருக்கணும், அது கல்யாண பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருல. தனுஷ் வந்த பிற்பாடு ஒரு பாடல் சாயல் மாறு. சிவகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும்னு மடித்தோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நண்பர்களே, நம்மோடு தமிழ் சினிமாவினுடைய தனிக்குரல் யுவபாரதி இருக்கிறார். ஒரு பாடல் உலகில் தனக்கான ஒரு தனித்த அடையாளத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏறக்குறைய 2000 தொடங்கி இன்று 2022 வரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவினுடைய ஒரு குரலாக, ஒரு தனி குரலாக அவர் ஒலித்து கொண்டே இருக்கிறார். பல்வேறு வெற்றிகள், அதை தாண்டி அந்த தரம், அந்த தரத்தை விடாமல் காப்பாற்றி வருகிறார். அது தமிழ் சினிமாவில் மிக மிக அரிதான காரியம். அவர் தான் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழ் சினிமா, தமிழ் பாடல்கள், இலக்கியம், அரசியல் எல்லாவற்றையும் பேச இருக்கிறோம். வாருங்கள், அவரை நாம் சந்திப்போம். வணக்கம். 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 எங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினது மிக்க நன்றி. இது வந்து சம்பிரதாயமாக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று, நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியர். அதை தாண்டி உங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர். அதை தாண்டி இலக்கிய ஆளுமை, தொடர்ந்து இலக்கியவாதிகளோடும் இலக்கியத்தோடும் தொடர்ந்து புழங்கிட்டே இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி முதல் முகம் அப்படின்னு சொன்னால், பாரதியுடைய முதல் முகம் கவிதை. பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களோட தமிழ் சினிமாவுக்கு வந்து பாடல் எழுதுறவங்க தேவையாங்கிறது வேற கதை. ஆனாலும் இவ்வளோ ஒருமித்த ஒரு உழைப்பாளியின் அதனுடைய ஒரு முகமாக இருக்கிறவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய முதல் கேள்வி வந்து உங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். அது ரொம்ப ஒரு 5-6 மேடைகள் பேச்சுகளையும் கேட்டேன். மிக சரளமாக உங்களால் பேச முடியுது. அது காரணம் வந்து இவர் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஒரு மாணவர்கள்ட்ட ஏற்ற மாதிரியும் விஷயத்தை கன்வே பண்ணுறது. அதே மாதிரி ஒரு அரசியல் மேடைகள்லையும் உங்களுடைய விஷயத்தை முன்வைக்கிறது. இது எல்லா உரைகளையும் நான் கேட்கும் போது அதனோட ஒரு மைய இடையாக நான் பார்க்கறது ஒரு பகடி, ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவை. அது இயல்பாக அவங்களுக்கு வருது. ஒரு ஆடியன்ஸிட்ட கூப்பிட்டு பேசும்போது கூட, கைத்தட்டுங்கன்னு சொல்லும் போது கூட, அதை சாதாரண கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அது ஒரு நகைச்சுவையோடு ஆரம்பிக்கிறீங்க. இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு? இதை எப்படி அது மேடையில் கட்டமைச்சிங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. பொதுவாக வந்து இது மாதிரி நேர்காணலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே நான் வந்து நினச்சது, உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னென்ன உங்களுடைய பங்களிப்புங்கிறது, ஏன்னா பொதுவாக வந்து பொதுவாக இந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய கேட்பாங்க, நிறைய கொடுக்க முடியாது, நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வேறு வேறு காரணங்களும் இருக்கும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் கேட்டோடனே என்னால் மறக்க முடியல. அதுக்கு ரெண்டு காரணம், உன்னுடைய உங்களுடைய பங்களிப்பு, நன்றி. அப்புறம் வந்து அதை தாண்டி வந்து நம்முடைய பழைய அன்பு, நட்பு, உறவு இதெல்லாம் தாண்டி இருக்குது. ஆனால் இந்த சமீப காலத்தில் வந்து உங்களோட உழைப்புங்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு உழைப்பு. அதுவும் பாரதிக்கு வந்து நீங்கள் இந்த பாரதி விஜயத்தை கொண்டு வந்ததும், அதே மாதிரி காந்திக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா பேசவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வரலாலும் வர சொல்லுவோம், நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத. ஆனாலும் வேறு இது எது நிமித்தமும் நம்ம சந்திக்க முடியாதுங்கிறதுனால சரி, அது ஒரு நேர்காணலாக வச்சுக்கோங்கிறது தான். நன்றி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. இந்த பகடியை பற்றி கேட்டிங்க. முன்னாள் சொல்லணுன்னாக்க, பகடி என்பது வந்து உழைப்பாளர்களுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா நான் நினைப்பேன். நான் எப்போதுமே வந்து ஒரு பாட்டு எழுதுகிறோம், பத்திரிகையாளராக இருக்கிறோம், அரசியல் மேடைகளை பேசுகிறோம், புத்தகம் எழுதுகிறோம், எதுவாக இருந்தாலுமே கூட அடிப்படையில் என்னை நான் தொழிலாளியாக, ஒரு கூலிக்காரனாக நான் வந்து உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. பத்திரிகையிலேயே நம்ம அப்படி தானே இருந்திருப்போம். ஆமாம். அப்போ வந்து என்னென்னா, இந்த உழைப்பின் களைப்பை போக்குவதற்கு இந்த பகடி என்கிற விஷயம் வந்து ரொம்ப பயன்படும். ரெண்டு வார்த்தை பயன்படும், ரெண்டு விஷயம் பயன்படும். ஒன்று வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படும், அதுக்கப்புறம் பகடி காணப்படும். அது மாதிரி தொழிலாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய பகடிங்கிறது வந்து அடிக்கடி தோழர் நல்லக்கண் வந்து சொல்லார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்தை தெரிவிக்கணும். அவர் சொல்லுவார் அடிக்கடி, எளிய மனிதர்களுடைய சூழ்ச்சியும் பகடியும் ரொம்ப உற்சாகமானது அப்படின்னு. அது வந்து அது எந்த அனுபவத்திலிருந்து அந்த 98 வயதுக்காரர் சொல்கிறாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவரோடு ஒரு 10-15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார்.
என்னுடைய முதல் கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது முழுக்க வந்து பகடியாக தான் இருக்கும். அந்த பகடியை வந்து இப்போ சட்டையர்னு நம்ம சொல்கிறோம், அங்கதம் அப்படிங்கிற ஒரு சொல்லலை நம்ம சொல்கிறோம். அந்த அங்கதம் தான் என்னுடைய கவிதையினுடைய அடிநாதமாகவே இருந்தது. அதாவது கவிதை எழுதுவதுங்கிறதே வந்து அதாவது புரட்சி வந்துடும் அப்படின்னாக்கா அதை கிண்டல் பண்ணுறது அப்பாவை, அப்பா அப்படி சொன்னார்னா அதை கிண்டல் பண்ணுறது. அப்புறம் உன்னதமான கவிதைனா அதுக்கு ஒரு கிண்டல் வரும் நமக்கு, அது என்ன கவிதையில் உன்னதம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. அப்புறம் சினிமா பாட்டை பற்றி யாராவது வியந்து பேசணும், அப்படியே இந்த இந்த நக்கல் செய்கிறது நையாண்டி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பிலே இருந்தது. அதை வந்து பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாத விஷயங்களை நோக்கி தேட ஆரம்பிச்சாச்சு. நம்ம தெரியாத விஷயங்களை நோக்கி தேட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதோடைய பிரம்மாண்டம் வந்து பெருசாக வரும்போது, அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளால் எதிர்த்து பேச முடியலனா நம்மளால் ஒன்றே ஒன்று கிண்டல் அடிக்கும். எனக்கு அந்த மனோநிலை வந்து தொடர்ச்சியாக இருந்ததுன்னு எனக்கு தோணுது, அப்படி தோணுது. அப்புறம் ஒருத்தரோடு ஒரு சக மனிதனோட உரையாடுகிற பொழுது ரொம்பவும் அவ்வளவு சீரியஸாக இருக்க வேணாம், மனிதர்களோட புழங்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்பானது இயல்பானது நெகிழ்வானது. அது அதை வந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக காட்டிக்கொள்வது, அந்த ஆளுமையை வந்து அவன் மேலே திணிக்கிறது, பார்த்தீர்களா இப்படி இருக்குன்னு சொல்லாமல் எளிமையாக சொல்கிறது அப்படிங்கிறது, எளிமையினுடைய எண்ணம் அல்ல எளிமையை நோக்கி நகர்றது தான் வந்து பகடியாக வெளிப்படுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நீங்கள் சொன்னது பிறகு தான் அவ்வளோ கான்சியஸாக பண்ணிகிட்டு இருக்கேனானு எனக்கு தெரியல, பட் நீங்கள் சொல்லும்போது அது இயல்பாக வருது. அந்த மாதிரி இயல்பாக பேசுவது அப்படிங்கிறது வந்து இந்த ஆளுமையற்ற தன்மை அல்லது அந்த ஆளுமையை உடைக்கிறதுங்கிறது வந்து நான் பகடியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் அது தொடர்ச்சியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ கான்சியஸாக நான் செய்கிறேனானு எனக்கு தெரில, நான் இயல்பாக இருக்கிறதா அப்படியே பேசுகிறேன். இல்லை, பொதுவாக மேடைகளில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பேச்சியை நீங்கள் முன்வைக்கிறீங்க, ஒரு ஏதோ ஒரு நூல் வீட்டு விழா, ஒரு தாமதமாக வராங்க, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு சமகால அரசியலோடையும் இல்லைனா ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தோடையும் அதை கனெக்ட் பண்ணி அதை நான் சொல்லலை ஆனால் நான் அதன் மூலியமாக தான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவங்கள கனெக்ட் ஆக்குறீங்களே, இந்த மேடை புழக்கம் அது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது சாதாரணமாக போய் எல்லாரும் மேடையில் பேச முடியாது. அந்த மேடை புழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சரோடைய எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை ஒரு கட்டமைக்க தெரியும். நீங்கள் பார்த்து வளர்ந்த அளவில் உங்களுக்கு இந்த மேடையை வசீகரமாக நீங்கள் பார்த்து வளர்ந்த ஆள், அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில முகங்கள் ஞாபகம் இருக்கா? இல்லை, அப்படி நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா என்னுடைய சென்னைக்கு நான் வந்தது, சென்னைக்கு வந்த பிறகு கூட நிறைய மேடைகள் அதாவது கூட்டங்களில் வந்து ரொம்ப கலந்துக்குவேன். அரசியல் கூட்டங்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக நான் கலந்துக்குவேன். அதாவது இன்னொன்று தமிழ் சூழலில் வந்து எவ்வளவு வகையான பேச்சாளர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேர் பேச்சையும் நான் கேட்டிருப்பேன். இந்த ஒரு முறை வந்து இசைஞானியோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் கேள்வி கேட்டேன், இது ஒரே நேரத்தில் எப்படிப்பா இத்தனை விஷயங்களை வந்து இத்தனை சீக்வன்ஸ் எல்லா சூழலுக்கும் ஒருத்தர் வந்து எப்படி டியூன் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் சந்தித்தே இராத ஒரு அனுபவம் அல்லது ஒரு காட்சி ஒரு படத்தில் வருதுன்னா அந்த படத்தை எப்படி உங்களை நாங்கள் டியூன் பண்ணிக்குவீங்கன்னு கேட்டான். ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களினுடைய மேடைக்கும் நான் போயிருக்கேன், எல்லா தெருவினுடைய முக்கத்துலேயும் நான் பாட்டு பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ச்சிருக்கு, அந்த மேடையில் நான் வாய்ச்சிருக்கேன். அப்போ மக்கள் வந்து அந்த ஊர் மக்கள் எதை விரும்புவாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். இந்த அனுபவங்கள் தான் எனக்கு வந்து பின்னாடி வந்து அது இசையாக எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சொற்கள் மக்கள் வந்து பேசும்போது பாராட்டுறதே அவர் வந்து அன்னைக்கு சொன்னது நிறைய சொன்னாரு, அதை முழுமையா சொல்லணும்னா ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதாவது ஒரு சபா சொல்றது, பலைய சொல்றது, ஆகா சொல்றது, அற்புதம்னு சொல்றது, இதுலயே ஒரு வர்க்கம் இருக்கு, இதுக்குள்ளேயே ஒரு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னாரு. நீங்க வந்து பலையன்னு யார் சொல்லுவாங்க, சபாஸ்ன்னு யார் சொல்லுவாங்க, அற்புதம்னு யார் சொல்லுவாங்க, அடடான்னு யார் சொல்லுவாங்க, சே அப்படின்னு யார் சொல்லுவாங்க, கொண்டுட்டான் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல இதுக்குள்ள இருக்கு. இப்படி வந்து மக்களோட புலங்க 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 தான் வந்து அது வரும், அப்படிதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்வார். அதை பார்க்கும்பொழுது இந்த இந்த உரையாடல்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து கீரா வந்து எனக்கு அப்படி பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த அந்த பகுதி வாழ்க்கை வந்து சுத்தமாக தெரியாதுங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி இந்த பகுதியில் இப்போ தஞ்சை மாவட்டம் வந்து ரொம்ப எழுத்து மாதிரியே பேசுவாங்க, அது நேரடியாக ஒரு வட்டார வழக்குங்கிறது வந்து இந்த கீழே தஞ்சையில் கொஞ்சம் இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த இதில் வந்து மாதிரி இருக்காது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக இருக்கு. அப்போ அந்த சொற்கள் வந்து எப்படி புழங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அது. அது அப்புறம் அரசியலாக தெரிஞ்சுக்கிறோம், இலக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மேடைக்கு தக்கவாறு அந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் யாருங்கிறது. அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒருத்தர் கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கனாக்கா அவங்கள ரொம்ப டயர்டாக்கி அனுப்பாமல் இருக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே உண்டு. ஒரு நூல் வெளியிட்டு விளாண்டா அந்த நூலில் இருக்கிற எல்லா விஷயமும் ஏன் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதில் இருக்கிற ஒரு பகிர்வு, இதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் இருக்குது, இது
சில விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லாமே தவிர முழுக்க அதை கடத்துறது இருக்குல்ல, அது தேவையே இல்லை. ஏன்னா அவங்க எப்படி அந்த புத்தகத்தை வாசிக்க போறாங்க, வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் வேண்டியவர்கள், அது வந்து அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அது ஒரு அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா கூட்டங்களையும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் இளையராஜா பற்றி சொன்னோன்னே எனக்கு சின்ன அப்சர்வேஷன் இருந்தது. என்னென்னா ஆரம்ப காலங்களில் பாவலர் அவங்களோட குடும்பம் அவங்களோட தீவிரமான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேர்பிடித்து ரொம்ப செழிப்பாக இருந்த காலம். அவங்க அப்படியே வளர்ந்து குடும்பத்தோட ஒரு பாடலுக்கு வந்து ஒரு இசையை பிரதானமாக வச்சு சினிமாவை அடையிறாங்க. ஆனால் அவங்களோட பேசிக் வந்து ஒரு இடதுசாரி பின்பணி, அப்படி தான் அவங்களோட ராஜாவோடைய கும்பல இருக்கு. ஆனால் அவர் வாழ்க்கையில் அது எவ்வளோ தூரம் சினிமாவுக்கு வந்த பிற்பாடு பயன்படுத்தினாரு, இல்லை அதில் எவ்வளோ அடையாளப்பட்டாருங்கிறத பற்றி வேற ஆராய்ச்சி. ஆனால் நான் இளையராஜாவும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி ஒரு நினைப்பு வருது. என்னென்னா இளையராஜா வந்து இது மாதிரி ஒரு இடதுசாரி பின்னணியிலேருந்து வராரு, அவர் இசையமைக்கிறாரு, அவருக்கு விருப்பமான ஒரு ஆன்மீக பகுதிக்கு போயிடுறாரு, அவருக்கு விருப்பமானது. அப்போ எனக்கும் தெரியும் பாரதிக்கு வந்து யுகபாரதிக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு இடதுசாரி பின்புலம் இருக்கு, குடும்ப ரீதியாக ஒரு பின்புலம் இருக்கு. அப்படி உங்களையும் ராஜாவையும் ஒப்பிடும்போது அந்த இடதுசாரி பின்புலம்ங்கிறது உங்கள் குடும்பத்தோடய இருக்கு. இப்போ ராஜா எப்படி வந்து ஒரு இடதுசாரி பின்புலத்துலேருந்து வந்து அவருடைய ஒரு ஆன்மீக அடையாளத்துக்குள்ளே போய் ஒரு இசைக்கு இல்லை ஒரு அடைக்கலம் அடைஞ்சாரோ, அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய இடதுசாரி பின்புலத்தோடு வந்து ஆரம்ப காலம் உங்களுடைய கவிதைகளில் கூட அந்த இடதுசாரி தன்மைகள் தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கு. இப்பயும் கூட பேசும்போது கூட நீங்கள் அதை பிரதானப்படுத்தி பேசுகிறீங்க. ஆனாலும் ஒரு உள்ளார்ந்தமான ஒரு குரலில் உங்கள்கிட்ட பார்க்கும்போது ஒரு ஆழ்மன அமைதியோட நீங்கள் சில விஷயங்களை முன்வைக்கிறீங்க. இப்போ தான் நம்ம சொல்கிறீங்க உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன், அதில் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் அப்படி ஒரு மனிதனை மாற்றும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அடிப்படையாக ஒருத்தவங்க அவனை நேர்முகமான ஒரு நேர்மறை சிந்தனை, ஒரு சொல்லுக்கு கூட அது மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு வலிமை இருக்குது அப்படிலாம் பசங்கள்கிட்ட பேசுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடதுசாரி பின்புலத்திலேருந்து வரவங்க சந்தேகி, கேள்வி கேள், போராட்டம் பண்ணு, அடி தடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு களம் ஹாட்டாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து உருவான பாரதி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு அப்படியே அவர் ஒரு சாதுவான அல்லது ஒரு ரெண்டு சமநிலையில் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ராஜாவை போலே வந்து சேர்ந்துருக்கீங்களோ அப்படின்னு என்னுடைய அப்சர்வேஷன். அது சரியானு தெரியல, அதை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இப்போ ராஜாவை பற்றி பேசுறதுனால சரி சரி ரொம்ப முக்கியமான கேள்வி இது கூட, அவசியமாக அதை சொல்லணும் தான். எனக்கே வந்து நிறைய நேரங்களில் வந்து பழைய கோபங்கள்லாம் நம்மகிட்ட இல்லையோ, நம்ம ரொம்ப லௌகீகத்தில் ரொம்ப செட்டில் ஆகிட்டதுனால நம்ம வேறு இடத்த நோக்கி நகரமோங்கிற கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்வி வந்து ரொம்ப சிக்கலான கேள்வி, அதனாலேயே நான் மறுபடியும் இல்லை இல்லை நீ வேற ஆள் நீ வேற ஆள் நான் சொல்லிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெண்டு மூணு விஷயங்களில் வந்து இது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரும் மக்கள் திரள்கிட்ட உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய முகம் இது பரிட்சயப்படுது. இந்த பரிட்சயப்படும் பொழுது நான் என்னவா என்னை காட்டிக்கணுங்கிற இடத்துல ஒரு முக்கியமான தேவை இருக்கு. ஒரு 20 வருஷம் அப்படிங்கிறது, இந்த 20 வருடத்துல வந்து நான் பல நாள் எழுதியிருப்பேன், பல நாள் சிரிச்சிருப்பேன், பல நாள் கோவப்பட்டிருப்பேன், இப்படி எல்லா முகமும் எனக்கு இருக்கு. ஆனால் பொது வெளியில் என்னுடைய முகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விங்கும்பொழுது, நான் ஒரு புரட்சிக்காரனா, இல்லை நான் ஒரு சாத்வீகியா, இல்லை நான் ஒரு காந்தியவாதியா, இல்லை நான் ஒரு அம்பேத்கரிஸ்டா, நான் ஒரு பெரியாரிஸ்டா இப்படிங்கிற பல கேள்வி இந்த எல்லா கேள்விகளும் ஒட்டுமொத்தமாக போய் நிற்கக்கூடிய இடம் என்பது நான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு பாட்டு எழுதுறோம் அந்த பாட்டு வெற்றி அடையுது, வெற்றி அடையும் பொழுது அந்த வெற்றியினுடைய சதவீதம் என்பது என்னுடைய எண்ணிக்கைக்கு அல்லது என்னுடைய கணக்குக்குள் அடங்காத ஒரு வெற்றியாக மாறுது. அப்போ எனக்கு ஒரு சின்ன அச்சம் வருது, என்னன்னா இந்த வெற்றி வந்து என் மூலம் நிகழுது ஆனால் என்னால் நிகழலை அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை நோக்கி நான் நகர்றேன். நல்ல கவிதை கூட அப்படித்தானே, கவிதை இந்த கவிதை நீங்களா எழுதுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அப்ப நான் எழுத மாட்டேன் நம்ம நம்புறோம் இல்லையா, அப்போ இது ஏன் நடக்குது அப்படிங்கிற நடந்து முடிஞ்சவனே இன்னொன்னா மாறுது. அப்புறம் ஒரு எல்லா பாட்டு வெளிவந்த பிறகும் அல்லது எல்லா சினிமாவில் நம்மளுடைய பங்களிப்பு முடிந்ததுக்கு பிறகும் நம்மளே பார்க்கும்போது நம்ம ஒரு ரசிகனா மாறும்பொழுது இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு தோணிருக்கு. அந்த நேரத்துல வந்து இது சிறப்பா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய போதாமையை வந்து தெரியுது. இந்த போதாமையை எதை கொண்டு ஈடுகட்டுவது அப்படின்னா அங்கதான் வந்து ரொம்ப சைலண்ட் ஆக வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து திடீர்னு வந்து நம்ம நினைக்காத ஒரு விமர்சனத்தை வந்து எய்தாப்புல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம நினைச்சு கூட அப்படி எழுதிருக்க மாட்டோம், அது பாராட்டா இருக்கலாம் விமர்சனமா இருக்கலாம், ஆனா அவர்கள் வந்து வேற ஒரு பொருள் கொள்ளும்படி அந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்கும். அது ஏன் அப்படி அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அது நடந்துருக்கு. இப்ப எள்ளு வயப்புக்குள்ளேங்கிற பாட்டை எள்ளு வயலு நான் ஆரம்பிக்கணுங்கிறது எந்த கான்சியஸான ஐடியாவும் இல்லாம தான் வருது. கரெக்ட். அது எப்படி எனக்கு வந்துச்சுங்கும் பொழுது எனக்கு இந்த சைலண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு சொல்லை வந்து உங்களை திடீர்னு உங்களை கோபப்படுத்திட முடியுது, உங்களை சாந்தப்படுத்த முடியுது, உங்களை வந்து உணர்ச்சி வசப்பட வைக்க முடியுது,
உங்களை எல்லாமும் மாற்ற முடியுது. அந்த அது ஒன்று. அப்புறம் அந்த சொற்களோடு இருப்பது ஒன்று, பேசாமல் இருப்பது ஒன்று. நீங்கள் சொல்கிறது ராஜா சாருடைய அவருடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப மௌனமாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கார். ஆனால் நிறைய சில சமயம் பேசிடுறாரு, அவர் பேச்சு வந்து ரொம்ப சிக்கல் குறையதாக இருக்குது. அந்த பேச்சு அமைதியற்றதை அவருக்கே உருவாக்குது அல்லது சமூகத்துக்கு உருவாக்குது. இந்த அமைதியும் அமைதியின்மையும் இருக்கிறதுல அந்த இடத்துல தான் சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ வந்து ரொம்ப பெரிய க்வெஸ்சன் வருது. அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்த நோக்கி நகர்றோம் அல்லது நகர்ந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது நிறைய ஸ்பிரிச்சுவல் புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறோம், இயல்பாகவே படிக்கிறோம். இது நேர் முரணாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேளுங்கிறது அறிவு, எதையுமே கேள்வி கேட்காத அப்படிங்கிறது ஆன்மீகமாக இருக்குது. நீங்கள் க்வெஸ்சனே கிடையாது, சரண்டர் சரண்டர் தான். நீ வந்து எதையுமே க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, ஆனால் எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணுங்கிற ஒரு இடம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அந்த கேள்விகளுக்கான பதில் இல்லை என்பது நமக்கு தெரிய வருது. அந்த பதிலை நோக்கி அந்த எந்த எல்லா பதிலும் அற்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அது வந்து வாழ்க்கை குறித்திருக்கு, மரணம் குறித்திருக்கு, சந்தர்ப்பங்கள் குறித்திருக்கு, சூழல் குறித்திருக்கு, சமூகம் குறித்திருக்கு, எல்லாத்துலேயும் இது வரும்பொழுது இதுக்கு என்ன இதுக்கு ஒன்றும் விடையே கிடையாது அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு படிக்கிறோம். ஒரு படிக்கும்போது விசராந்தையாருடைய ஒரு பாட்டு, அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் எனக்கு முடி நரைக்கல அப்படின்னு, உங்களுக்கு ஏன் முடி நரைக்கலன்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, நல்ல மனைவியும் நல்ல குழந்தைங்களும் எனக்கு இருக்காங்க, இந்த நாட்டை வந்து பிரச்சனை இல்லாமல் ஆளக்கூடிய அரசன் இருக்கான், நல்ல சகோதரர்கள் இருக்காங்க, அதனால எனக்கு முடி நரைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நரை கூடி கிளப்பருவம் மீதுன்னு பாரதி எழுதுறாரு. அப்போ இந்த நரை நரைக்காமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்கா அப்படின்னா, அதை விட கடைசியில் ஒரு வார்த்தை பிசுநாதையர் சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அறம் வலுவாமல் இருக்கக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்தீங்களா, உங்களுக்கு முடி நிறைக்காதுங்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் முடி நிறைக்குதுன்னா அப்போ அறம் வலுகுண்ட சமூகத்தில் வாழ்கிறோங்கிற மாதிரி ஆயிருது இல்லை. இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன, இது எப்படிங்க பொருத்த முடியும், இதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பித்தத்திலே சின்ன குழந்தைங்களுக்கு பித்தம் நிறைய வந்துருது அப்படின்னா, இந்த இது இதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இந்த கேள்விகள் வந்து எப்படி அவங்களுக்குள்ள மடங்கி மடங்கி வந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்பொழுது என்னென்னா, அப்போ ரொம்ப அமைதியாக இருந்துருக்கும் போல இருக்கு. நிறைய தெரியாது, அதாவது தெரியாத போது ஒரு அமைதி வருது இல்லை, அந்த அமைதியாக எனக்கு தோணுது சில நேரங்களில். அது வந்து நம்மளை மீறி வந்து சில விஷயங்கள் வந்து நிகழுதோ அப்படிங்கிறது, அது ஒரு அறிவுக்கு புறமாக இருக்கலாம், அது வந்து ஒரு மார்க்சியத்துக்கு புறமாக கூட அது இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து எழுந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஞானி இருக்கார் இல்லையா, கோவை ஞானி வந்து கடைசியில் இதே மாதிரி அவரும் இந்த மாதிரியான நிறைய ஆமாம் இந்த தமிழ் ஆன்மீகத்தை நோக்கியெல்லாம் கொஞ்சம் நகர்ந்தாங்க. அது எனக்கு என்னமோ அது அதை நோக்கி நகர வேண்டிய ஆன்மீகம் சொல்ல மெய்யல்னு சொன்னாங்க, மெய்யல்ங்கிறது அதை நோக்கி அப்படி அப்படி போகணுமோங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே நிறைய டேஞ்சர் இருக்குது, அதில் நிறைய சிக்கல் இருக்குங்கிறது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனால் அதை நோக்கி அப்படியெல்லாம் நம்மளை வந்து அது சாந்தப்படுது. அது வந்து ஒரு கால் ஒரு செட்டிலான ஒரு மனநிலை, ஒரு நிதானம் வந்து தேவை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் பாடலை பற்றி பேசும்போது ஒன்று சொன்னீங்க, அந்த அப்சர்வேஷன்லேருந்து அந்த அப்சர்வேஷன் நான் பார்க்குறேன். உங்களுடைய ஆரம்ப அகல பாடல்களை பார்க்கும்போது ஒரு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்னு, ஒரு இயல்பான ஒரு விளையாட்டு பொருள்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓமை வருது, ஒரு பெண்ணை நீங்கள் வர்ணிக்கிறீங்க அப்படி இருக்குது. ஆனால் அது ஒரு 10 ஆண்டுகளோ இல்லை ஒரு 5 ஆண்டுகளோ அப்படி தொடர்ந்து உங்களுடைய எல்லா பாடல்களையும் அப்படி ஒரு பாடல்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறி, நீங்கள் குறிப்பாக இமானோட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சமகாலத்தில் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்லை எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அது மக்களை பெருசாக போய் ரீச் ஆகுது. அப்போ அதை ரீச் ஆகும்போது அந்த வார்த்தையை அதுலேருந்து எடுத்து இந்த பாடலுக்கு ஒரு விஷயமா, அந்த பாடலுடைய அந்த நாளைக்கு வரப்போகிறோம் அப்படி ஆராய்ச்சி பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாடலுக்கு இந்த 1 வருஷத்துலேயோ இல்லை ஒரு 3 மாதத்துலேயோ இல்லை ஒரு 1 மாதத்துக்குள்ளேயோ சமூகத்தில் பெரிய புழக்கமாக இருந்திருக்கும். அந்த வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்து அதில் இருந்து உங்களோட பாடலை அமைப்பதுங்கிற ஒரு திட்டம், அப்படி ஒரு இது இருக்கு. அது ஆரம்ப காடல் உங்களோட பாடல்கள் அப்படி இல்லை, நீங்கள் இயல்பாக ஒரு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அந்த ஒரு ஓமையோ இல்லை பிம்பத்தையோ நீங்கள் முன்வைக்கிறீங்க. பின்னால் சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு காரணிகள் கிடைச்சா அதை கொண்டு வந்து உள்ள மேட்ச் பண்ணுறீங்க. இந்த ட்ரெண்டு வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுடைய இமான்ட் வந்து அது அதிகமாக இருக்குது மற்றவங்களை விட. ஆமாம், அது எப்படி இந்த திட்டமிடல் நீங்களே உருவாக்குனதால் அவரோட சேர்ந்து கொலாபரேட்டில் இந்த விஷயம் வந்ததா? அது வந்து ரொம்ப இவ்வளோ கவனித்து ஒரு கேள்வி இல்லை கேள்வியை நான் எதிர்பார்க்கல. உண்மைதான், அது சேர்ந்தும் இணைந்து யோசிச்சது தான் அது. அது அதுதான் உண்மை, அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது என்னென்னா, மைனா திரைப்படத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற ரொம்ப இலக்கிய பரீட்சையும் அது இதெல்லாம் நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது இடையில வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு எழுத போயிருந்தேன்.
அப்போ வந்து டியூனை கொடுத்துட்டு அரண்மனை பெட்டில் வாசிச்சுட்டு அவர் வந்து எழுதிட்டு அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு திருப்பி வந்தார். அவர் வர்றதுக்கு ஒரு காமன் நேரம் இருக்கும், அங்கே போய் வேறு ஏதோ பேசிட்டு திருப்பி வந்தார். அப்போ வந்து அவர் சொன்னார், எழுதிட்டியா அப்படின்னாரு. நான் எழுதலை ஆக்சுவலாக, ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்கேன். அவர் ஒரு டம்மியெல்லாம் அந்த பல்லவியோடைய மாற்று சொல்லலாம் போட்டு ஒரு சந்தம் தான் கொடுத்துருக்காரு. எழுதலையா அப்படின்னு கேட்டார். யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே சிரிச்சுட்டு, யோசிக்கிறியா, யோசிச்செல்லாம் பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி யோசிக்காம பாட்டு எழுதுறது அப்படின்னு சொன்னால், யோசிச்சா அறிவு அப்படின்னாரு. பாட்டு அறிவாக எழுதக்கூடாது, உணர்வாக எழுதணும். உனக்கு என்ன தோணுதோ நீ எழுதியிருக்கணும், அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை எழுதணும் அப்படின்ட்டு அவர் அதில் போட்டிருந்த அந்த மாற்று சொற்களை வந்து திருப்பி ஒரு தடவை உச்சரிச்சு காமிச்சிட்டு, இதை வந்து நான் டியூன் பண்ணும்பொழுது எனக்கு தோணுச்சு, இல்லை இது அதுக்கு பொருத்தமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னா, பொருத்தமாக தான் இருக்கும், நீ அந்த மனநிலைக்குள்ளே போகணும், அந்த மனநிலைக்கு போகும்போது பொருத்தமாக வரும், அதனால இதில் நீ செய்யாத வேலையை அப்படின்னு. எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பாட்டுங்கிறதுக்கான ஒரு அந்த ஊடகத்துக்கான மொழி இருக்கு இல்லையா, அதை நம்ம சும்மா வந்து அதுக்குள்ளே நான் ஹைக்கு எழுதுறேன், அதில் வந்து நவீன கவிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நான் அப்படி அப்படிதான் புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சீரியஸான ஒரு போயிட்ரியை வந்து ஒரு பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பேன். நீங்கள் அந்த முன்னாடி சொல்கிற அந்த 10 வருஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் நான். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரணும்னா அது உள்ளுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு நவீன கவிதையோட படிமத்தை வச்சிடணும், அப்புறம் குறியீடுகள் எங்கேயாவது வரணும், இப்படிலாம் ரொம்ப நான் குழப்பிக்கிட்டேன். அதாவது அப்போ அவர் சாதாரணமாக சொன்னார், இன்னும் பார்த்து கொண்டு இருந்தாலும் என்ன ஆகுது, இந்த பார்வைக்குத்தானா பெண்ணானது, இது என்னடா யோசிச்சு எழுதியிருப்பாரு. அந்த நேரத்தில் தோணணும், அது அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மைண்ட் வந்து நீ அதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு பெரிய பாடமா எனக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் பழைய பாடல்களை எப்படி கேட்கணுங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நல்ல வரியை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பாட்டு கேட்கறதுங்கிறது வேற, அப்படி கேட்காம என்ன ஃப்ளோல பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு வந்து தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னென்ன உணர்வுகளை கடத்துதுங்கிறத வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ கேட்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, அது ஒரு பொது மனிதனுடைய ஒரு பொது சமூகத்தினுடைய குரலாக திரைப்பட பாடல் இருக்கு. அது வந்து நவீன கவிதை கிடையாது, அது செய்யுள் கிடையாது. அப்போ அந்த ஊடகமே வேற, நீ வந்து அதுக்கு இதுக்கும் என்டர்டெயின் பண்ணணும். அது கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு தியேட்டரில் வந்து 2000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 2000 பேருக்குமான ஒரு பொது மொழி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மொழியில் நீ பேசு, நீ ஒரு கவிஞன் மொழியாவோ ஒரு புலவன் மொழியாவோ ஒரு இயக்குனர் மொழியாவோ பேசக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நானும் இமானும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமானும் நிறைய கிட்டு கொடுத்துருப்பாரு, நானும் நிறைய கிட்டு கொடுத்துருப்போம். பாடல்கள் வந்து நிறைய பரவலாக பேசப்பட்ட பாடல்கள் தான். ஆனால் யுகபாரதி இமானெலாம் தெரியாது, தனியாக ஒரு பேராக அவர் தெரியாது. மார்க்கெட்டிங் வேல்யூங்கிறத தாண்டி நம்ம வந்து இன்னும் கூடுதலாக உழைக்கலையோ, கூடுதல் அடையாளப்படலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் தோணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், எனக்கும் கொஞ்சோண்டு தமிழ் தெரியுது, உனக்கும் கொஞ்சோண்டு இசை தெரியுது, ஆனால் நம்மளை ஏன் அடையாளப்படவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு பேசும்போது, இல்லை எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னு இமானு சொன்னாப்ல, மியூசிக்கெலாம் நம்ம வந்து இந்த பாட்டை பற்றின புரிதல் நமக்கு இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஹிட் ஆகுது ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணுறோம். இப்போ அழகான ராட்சஸ் ஹிட் ஆகுதுனாக்கா அதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் உடனே காதல் பிசாசுன்னு எழுதுவேன். ஒரு குத்துப்பாட்டு அங்கே ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா, அதே மாதிரி ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னா உடனே மன்மதராசான்னு நம்ம எழுதுவோம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஒன்றை கட்டமைக்கணும், நம்ம வந்து ஒன்றை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு என்னங்கிறபோது தான் எனக்கு அந்த கண்ணதாசனுடைய அந்த எளிமையும் நேரடித்தன்மையை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைனா மைனா நெஞ்சுக்குள்ளான்னு ஒரு சாங் இருக்கும், அது வந்து அந்த பொண்ணு வந்து பூ பெய்தின பிறகு வரக்கூடிய ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் படம் வரும்பொழுது அது பூ பெய்தின காட்சி இருக்காது, மாறி இருக்கும். அப்போ இதில் நேரடியாக என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரடியாகவே அதை எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒன்று எழுதி பார்த்தோம். அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே அப்படி தான் எழுதணும், நேரடியாக நேரடி தன்மையிலேயே இருக்கணும். அதாவது வழிந்து எந்த ஓமையவோ எந்த குறியீடுகளையோ எந்த காட்சியவோ சிந்திக்கவே கூடாது. ரொம்ப பிளைன் போயிட்ரின்னு சொல்லுவோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே சொல்லுவோம். இப்போ என்ன, நீ என்னை எப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறது வந்து எப்போக்குள்ளே பார்க்க போகிறேன்னு எழுதுனா ஒன்றும் தவறு இல்லையே, அதையே நம்ம நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம இதை போய் சினிமா பாட்டு போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அதனால அது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படம் வெளிவந்தோடனே அது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்கும். உண்மைதானே, அது ரீச் ஆனோடனே எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் பிடிப்பட்டது, இது எவ்வளோ ஈஸியாக மக்களை போய் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது. அப்போ மக்கள்கிட்டையும் அந்த படைப்பாளிகள் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அறிவு சார்ந்ததாக இருக்குது. நான் வந்து என்னை முழுமையாக நான் பாருங்கள் யுகபாரதி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு உனக்கு காட்டிக்காமல் இருந்துட்டோம்னா அவங்க நம்மளை கொண்டாடுவாங்கன்னு தெரிஞ்சு அதை பண்ணோம். அதில் ரொம்ப நல்லா இன்னும் கான்சியஸாக செஞ்சது வந்து கும்கி. அதில் இன்னும் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு எளிமையாக எழுதுறதுங்கிறது பேச்சு வழக்கில் எழுதலாம், ஆனால் பேச்சு வழக்கில் எழுதினாலும் அதில் எவ்வளோ வந்து ஒரு கவித்துவத்தை, அதாவது என்னன்னா நேரடி
வரிகளில் கவித்துவம் இல்லாமல் சொற்கள் இருக்கு இல்லையா, சாதாரண எளிய மனிதர்களுடைய சொற்களில் இருக்கக்கூடிய கவித்துவத்தை வந்து எப்படி பாடலுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணி பார்த்தா, அப்படி பண்ணோன்னே அது தொடர்ச்சியாக வந்து பயங்கர வெற்றியாகவே எங்களுக்கு இருந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று கண்டடைஞ்சிட்டோம், தெரியாத ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாம், அப்படி சாவி இதுதான் தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு. அந்த இது வந்து ரொம்ப அவருக்கும் இசையை பற்றியும் நிறைய இந்த மாதிரியான சில குளறுபடிகள்லாம் அவருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி இசையமைக்கனா, ஒரு ரெண்டு பெரிய இசை மேதைகள் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் தனித்து தெரிகிறது அல்லது ஒரு பாட்டை வெற்றியடைய வைக்கிறதுங்கிறத, ஒரு பேரை தெரிய வைக்கிறதுங்கிறதுக்கான முயற்சி இருக்குல்ல, அது ரொம்ப அவரும் போராடி 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 டக்குன்னு அவருக்கு வந்து கிடச்சிருச்சு. அப்போ வந்து என்னென்னா, பழைய பாடல்கள் கேட்டு அந்த பாடல் அதே தன்மையில் அமைஞ்ச இன்னொரு காதல், ஏன்னா பெரும்பாலும் காதல் பாட்டு தானே. இப்போ எத்தனை லட்சம் காதல் பாட்டு மட்டும் இருக்குது, இத்தனை லட்சம் காதல் பாட்டும் இல்லாமல் ஒன்றை அவர் மெட்டமைச்சிட முடியும். ஆனால் அப்படி நம்ம எழுதிட முடியாதுல்ல. காய் இப்போ கண்ணே அப்படின்னு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னா இன்னொரு கண்ணேன்னு போட்டு நான் பாட்டு எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தனுடைய சொற்கள்ல இருந்து வந்து நம்ம வந்து பாட்டு எடுத்துருவோம். அதுக்குள்ளே வந்து ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்க, அவர் வந்து நான் இப்போ தாங்க வந்தேன், நான் இங்கே போயிருந்தேன், அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன கதை இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம பாட்டுக்குள்ளே வச்சுட்டு நேரடி தன்மையில் எழுதிடுவோம் அப்படிங்கிற முயற்சி தான் இருக்குது. சூப்பர், அது ரொம்ப கை குடிச்சு நிறைய அது வெற்றியாகவும் அமையாமச்சு. இப்போ பார்த்தா எல்லாரும் அதே மாதிரி நிறைய எழுதுறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன விபத்து ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த சொல்லிட்டாலே அவன் காதலன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதில் ரெண்டு சொற்கள் மட்டும்தான் வந்து காதலுங்கிறதே சொல்லும், வேறு எதுவுமே சொல்லாது. சொல்லிட்டாலே அவள் காதலை, சொல்லும் போதே சுகம் தாழலை. அந்த காதலைங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற அந்த பாட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா சொற்களை பற்றி தான் இருக்கும், காதலை பற்றி இருக்காது. சொல்லிட்டாலே அவள் காதலை, சொல்லும் போதே சுகம் தாழலை, இது போல் ஒரு வார்த்தையை கேட்கவே இல்லை, இது மேலே ஒரு வார்த்தையை கேட்கவும் விரும்பலை, நீ சொன்ன சொல்லே போதும், அதுவே வேதம், இதில் எங்கேயாவது காதல் இருக்கா, இல்லை அப்பா சொன்னால் கேட்கல, அம்மா சொன்னால் கேட்கல, நீ சொன்னால் கேட்டேன், அந்த ரெண்டு அந்த சொல்ல நான் பார்த்தேன், உதட்டுல இருந்து சொன்னா போயிடும், மனசுல இருந்து சொன்னா போகாது, இதுல எங்கேயாவது காதல் இருக்கா, இதே மாதிரி ரெண்டாவது சிரமம் இருக்கும், மனசுல எவ்வளவு சொல்லணும்னு இருக்கு சொல்ல முடியல அப்படின்னு மொத்தமுமே பாத்தீங்கன்னா அந்த காதல்ங்கிற வார்த்தையை ஒட்டி தூக்கிட்டா அது சொற்களை பத்தின பாட்டு. இப்படி வந்து ஏதாவது வந்து சின்ன சின்ன உத்திகளை வந்து கையாண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பாட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஆனா இதை நான் சொன்னாதான் தெரியும் நிறைய பேருக்கு. கேட்டேன் இப்ப பார்க்காத பார்க்காதன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த வருத்தப்படாத வாடி பசங்க. ஆமா, பார்க்காத பாருங்க, அதில் கிட்ட பார்க்கறது, எட்டி பார்க்கறது, உத்து பார்க்கறது, முறைச்சி பார்க்கறது இப்படின்னு வரிசையாக இருக்கும் அது. ஆனால் பார்க்காதன்னு இந்த மாதிரி ஒரு நம்ம கவிதைக்குள்ள ஒரு செய்வோம்ல, கவிதைகள் சில வேற வேற உத்திகள் இருக்குல்ல, இந்த உத்தியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டது, ஆனால் சொற்களை வந்து எளிமையாக பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அது பண்ணி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா நிறைய எழுத முடியுது. அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இதுக்கு மேலே லவ்ல என்னங்க சொல்றது அப்படின்னு ஒரு கட்டம் வந்துடும்ல, அந்த சலிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உருவாக்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு, நிறையவும் செய்ய முடியுது. நம்மளுக்கே நம்ம வந்து பார்த்துட்டு ஆகா சந்தோஷப்பட்டுக்கிறோம். உங்களுடைய இதே உங்களுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியாக எனக்கு ரெண்டு கேள்வி. என்னன்னா, முதல் கேள்வி வந்து இந்த ராஜாவோட சம்பவம்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த பாடல்ல நடந்தது அந்த இதை சொல்லுங்க. அடுத்த கேள்வி நான் அப்புறம் கேட்குறேன். சரி, ராஜாவுடைய பாட்டு வந்து இந்த முன்னாடி வந்து ஒரு ஒரு படம், அந்த படம் வெளிவரல, அதனால சொல்ல வேணாம். அப்போ நடந்த உரையாடல், இந்த உரையாடல்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பாட்டு, நம்ம லெலின் இயக்குன ஒரு படம், அதில் தான் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஊரான ஊரில் கேட்குது கேட்காத வாத்தியம் உண்டு, அதில் வந்து என்ன பண்ணாரு, அதை ஃபஸ்ட்டு போடும்போது ஊரான ஊருக்குள்ள கேட்காத வாத்தியம் கேட்குது நான் எழுதணுன்னா, அவர் சொன்னார் கேட்காத வாத்தியம் கேட்குது ஊரான ஊருக்குள்ளன்னு மாற்றினார். அப்படி மாற்றினாரு, அந்த பாட்டு இருக்கும், நீங்கள் யூடியூப்ல கேட்கலாம். அதில் வந்து மஞ்சச்சரடு அப்படின்னு ஒரு சொல்ல நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அவர் ஒன்று கேட்டார், மஞ்சச்சரடை பற்றியெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அவர் வந்து அதுக்கு கீழே வந்து தந்தன 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 அப்படின்னு ஒரு மெட்டு, அவர் வந்து என்னென்னா மியூசிக் நோட்ஸ்லேயே லிரிக் எழுதி வச்சுருப்பார், அந்த லிரிக்கை வந்து மறைச்சிக்கிட்டு நம்மகிட்ட தன்னனா தான் சொல்லுவார். அப்போ வந்து அந்த என்ன ஓசைக்கு அவர் எழுதியிருக்கிறாருங்கிறத அவருக்கு ஆல்ரெடி அவர் வந்து இந்த பாட்டுக்குள்ள ஒரு 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 சின்ன வரைபடம் அவருக்குள்ள இருக்கு, அதான் உண்மை. அந்த வரைபடத்தை நீ எழுதினியாங்கிறது அவர் வைக்கிற சவால் அது. அது வந்து என்னன்னா நமக்கு முழுசும் பொருந்தாது, ஏன்னா அவருடைய அனுபவம் அவரோடதுக்கும் பொருந்தாது. அப்போ வந்து சம்மதம் கேட்கல சாதகம் பார்க்கல அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். சம்மதம் கேட்கல சாதகம் பார்க்கணும், அந்த நோட்ஸ் எடுத்து இப்படி பார்த்தாரு, அவரும் சம்மதம் கேட்கல சாதகம் பார்க்கணும்னு எழுதியிருந்தாரோ. இவர் ஏற்கனவே முன்னாடி நம்மகிட்ட சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து எளிமையாக எழுதணும், நேரடி தன்மையோட இருக்கணும், அது கல்யாண பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருல. இப்போ கல்யாண பாட்டுனா என்னென்ன வருங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், இதை எழுதுறேன்.
அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த மஞ்சள் சரடை இதெல்லாமே திருப்பி எழுதியிருக்கோம். அதை வந்து பார்த்து சிரிச்சார் அவர், அதே தான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த வார்த்தை வந்து அது என்னன்னா, இந்த தன்மைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஒரு பாடலை பற்றின ஒரு 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 உருவம் இருக்கு. ஆமாம், அந்த உருவத்துக்குள்ளே இயங்கணுங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இதுதான் எல்லா படத்துக்கும் எல்லா காட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம எங்கெல்லாம் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமானது. இதே வந்து இந்த முதல் சந்திப்பு இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி அதாவது அழகர் சாமி குதிரைன்னு ஒரு படம். ஆமாம், அந்த அழகர் சாமி குதிரையில் வந்து பூவ கேளு காத்த கேளுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் சொன்னார், ரொம்ப ஒரு அழகான சொன்னேன், அன்பு மட்டும்தானே அப்படின்னு நான், அன்பு ஒன்று தானே அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தேன் நான். அவர் உடனே பாடி பதில் சொன்னார், செல்லாமல் சந்தத்தில் கரெக்டாக இருக்குது, நான் ஒரே ஒரு இது மட்டும் மாத்துறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொன்னேன், நம்ம மறுக்கலாம் முடியாதுல்ல அப்படின்னு. அன்பு ஒன்று தானே அப்படின்னு சொன்னார், அன்பு மட்டும் தானேன்னு எழுதிக்கிறேன் எழுதிக்க அப்படின்னாரு. பாடி காட்டும் போது அவர் சொன்னாரு, அன்பு ஒன்று தானே சவுண்டுக்கு இல்ல இல்ல, அன்பு அன்பு ஒன்று தானே அப்படின்னா சிங்கிள் ஆயிடு சிங்கிள், அன்பு மட்டும்னா அதுல வந்து ஒரு ஒரு முழுமை இருக்கு. சொற்களை வந்து எந்த இடத்துல பாட்டு முடியுதோ அந்த முடிகிற இடத்துல தீர்க்கமா சொல்லணும் அப்படின்னு சின்ன சின்ன நோட்ஸ் தான் கொடுப்பாரு. அந்த சின்ன சின்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்ன அவர் இல்லை தொழிலாவே இது இத்தனை வருஷமா அவர் புழங்கியிருக்காருல்ல. ஆமா, அது வந்து அது நிறைய பேர் வந்து அவர் பாட்டுக்குள்ள குறுக்கிடுறாரு, அது பண்றாரு இது பண்றாரு, நிறைய இந்த விமர்சனம்லாம் தெரியாமலாம் பேசிட்டே இருப்பாங்க நிறைய, நம்ம இதுல எல்லாம் பாக்குறோம்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதோட நீங்க அவரோட பணியாற்றும் போதும் அவர் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸுங்கிறது வந்து அது வந்து வேற ஒரு விதமான அனுபவம். அது அதை வந்து நீங்கள் 100% உள்வாங்கிறதுக்கே நீங்கள் ஒரு 10 வருஷம் வேலை செய்யணும், 10 வருஷம் படிக்கணும் நீ, அப்போ தான் அது வந்து புரியும். ஏன்னா எங்கெங்கே இருந்தெல்லாம் அந்த வார்த்தைகளை வந்து எடுக்கிறாருன்னே நமக்கு தெரியாது. ஒரு நாளும் உணை மறவாத பிரியாத வர வேண்டும்னு அவர் சொல்லுவார். திடீர்னு பார்த்தா அது இங்கே தாய்மான சாமி பாட்டில் கேட்குற மாதிரி இருக்கும், திடீர்னு அருள்கதினார் வருவார், எங்கெங்கேயோ வரும் அது. ஆனால் அதெல்லாமே காதலில் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதாரண பாட்டு தான், ரொம்ப சாதாரணமாக வழக்கமாக இருக்குது, கலவுக்கெல்லாம் இருக்குது, வட்டார வழக்கில் இருக்குது அப்படின்லாம் சாதாரணமாக எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே கூட ஏதாவது ரெண்டு ஒரு ஒரு சங்க இலக்கியத்து படிமத்தையோ சங்க இலக்கிய சொற்களையோ அல்லது வந்து ஒரு பக்தி இலக்கியத்துலேருந்து ஏதோ ஒன்றும் அல்லது ஒரு நவீன கவிதையில் யாரோ பயன்படுத்தியிருக்கிற விஷயமோ நான் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு அன்னபூர்ணின்னு ஒரு படம், அதில் வந்து சுளுந்தின்னு ஒரு பல்லவி எழுதினாங்க. எனக்கு வந்து இந்த சுளுந்திங்கிற சொல் வந்து அது முத்துநாகோடைய நாவலாக கூட இதை ஒரு பாட்டில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதே மாதிரி ஹெஜி ரசூலோடைய மைலாஞ்சி சொல்லிருக்கு இல்லையா, அதை தூக்கி ஒரு பாட்டில் நான் வச்சேன், மைலாஞ்சி மைலாஞ்சி. இதெல்லாமே வந்து படிப்பதனால இது வந்து அந்த சவுண்ட்ஸ் பெட்டர் தான். இந்த ஓசையா கேட்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தமிழ் சமூகத்துக்கே அது ஒரு வட்டாரமா இருக்கக்கூடிய ஒரு சொல் மொத்த தமிழ் மாறிதுல. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய இதே முன்னால ராஜாவதி பேசுறதுக்கு முன்னால ஒரு ஒரு கோடா அவங்க சொன்னீங்க. இப்ப என்ன சொன்னீங்கன்னா அந்த மன்மதராசா பாட்டை பத்தி ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடிமட்டமாக போய் சேர்ந்த ஒரு பாட்டு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சன் டிவியே சன் மியூசிக்கோ நினைக்கிறேன், சன் மியூசிக்கில் வந்து அந்த பாட்டை ஒளிபரப்பாத காலமே இல்லைன்னு ஒரு காலம் இருந்தது. ஆமாம், அது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மன்மதராஜா போடுங்க அப்படின்னு ஃபோன் கால் வரும். அவங்க கேட்குறவங்கள்ட்ட அந்த ஹோஸ்ட் கேட்பார், யார் போடணும் அப்படிங்கிறபோது இது மன்மதராஜா போட்டுருங்க அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய பட்டி துட்டி போன பாட்டு. அதில் என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்கள் படத்தில் நடித்து அந்த உங்களுடைய நீங்கள் வேலை செய்த ஒரு படத்தில் நடித்து அதன் மூலிமா ஒரு நடிகராக அறிமுக, அப்போ பெரிய லெவலுக்கு வெளிச்சம் இல்லை, தனுஷ் 3வது படம் தானே அது. ஆமாம், அதனால் பெரிய லெவலுக்கு வெளிச்சம் இல்லை. அந்த பாடல் வந்து தனுஷுக்கு ஒரு பெரிய இன்னைய வரைக்குமே அவரே அதை ஒத்துக்குவார் பிரேக். ஆனால் என்னுடைய கேள்வி அதில் என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் பாட்டு எழுதி கொடுத்து ஒரு பாட்டில் நடித்த ஒரு நடிகர் இன்றைக்கி அவரே ஒரு பாடலாசிரியராக மாறி, எனக்கு தெரிஞ்சு பாபநாசன் சிவத்திலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு லிரிக் ஐடியா ஐடென்டிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாலே இருக்குது, இருக்கு குறிப்பாக பாபநாசன் சிவன் நான் சும்மா சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க, கண்ணதாசன் எல்லாம் விட்டு போச்சுன்னு சண்டைக்கு வரக்கூடாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாரம்பரியத்தில் தனுஷ் வந்த பிற்பாடு ஒரு பாடல் ஒரு சாயல் மாறுது. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நம்ம ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அதில் ஆடின ஒரு பையன் இல்லை ஒரு நடிகர் பிற்காலத்தில் இப்படி ஒரு லிரிக்ஸ்டு பொயட்டுன்னு சொல்கிறாங்க மேடையிலலாம், இப்போ அவரு அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ரொம்ப நான் எல்லாத்தையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாள் தான். அவனும் இல்லை நான் அதை வருத்தப்படணும்னு நான் கேட்கறேன். இல்லை 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 இல்லை, பொதுவாக இந்த கேள்வி ஒரு வருத்தமான தோணியில் தான் எல்லோரும் கேட்குற வழக்கம். ஆனால் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
இந்த பாடல் எழுதுவது இல்ல இல்ல அவருக்குள்ள ஒரு கண்டுபிடிப்பு இல்ல இல்லையா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாது இல்ல, அந்த கண்டுபிடிப்பு தான் சொல்ற. அவருக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு கவிஞன், அவரே ஒரு பாட்டு எழுதி குளவெறி, அது வந்து அந்த லிரிக்ஸ் உலகத்தையே மாத்துறாரு. அது எப்படி மாத்துறாருங்கிறது வேற விமர்சனமா, அது வேற. ஆனால் ஒரு புதிய சாயல் ஒன்று வருது இல்லையா, அதை நீங்க எப்படி ஒரு பாடலாசிரியரா ரிசீவ் பண்றீங்கன்னு தான் என் கேள்வி. அதான் அதுல மூணு விதமா இருக்கு. அதாவது என்னன்னா, முதல்ல வந்து இப்ப நான் பாட்டு எழுத வரும்பொழுது நான் டைரக்டர்களை பார்த்து சார் அப்படின்னு சொன்னேன் ஒரு காலம், ஒன்று உண்டு. அப்புறம் கொஞ்ச காலம் ஒரு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கழிச்சு அப்புறம் அண்ணன் அப்படின்னு டைரக்டர் ஆயிரும். இப்ப இருக்கிற எல்லா டைரக்டருக்கும் நான் அண்ணன். இப்போ யுகபாரதி அண்ணன் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 20 வருஷத்துல இந்த மாற்றம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் தான். இப்போ வித்யாசாகர்கிட்ட போய் நான் பாட்டு எழுத இருக்கும்போதோ, அல்லது இளையராஜா ஐயாட்ட போய் நம்ம பாட்டு எழுதும்போதோ, அல்லது இவன்ட் எழுதும்போது, இப்படி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் இருக்கக்கூடிய அணுகுமுறைங்கிறது வேற வேற. எல்லா மியூசிக் டைரக்டரும் நம்ம பாட்டு எழுதியிருந்தாலும் ரகுமாட்டை எழுதும்போதும் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒன்று கிடையாது. அவங்க அவங்களுக்கு வேற ஒரு இசை இசை இருக்கு, பண்பு இருக்கு, இசை தன்மை இருக்கு, அணுகுமுறை இருக்கு பாடலுக்குள்ள. இது எல்லாரும் கூட நம்ம பணியாற்றி வரோம். இப்போ தினா வந்து மன்மராசா இசையமைக்கிறார் அப்படின்னாக்க, அவரே வந்து ரொம்ப ஒரு கட்டத்தில் சார் ரொம்ப கமர்ஷியலாகவே பாட்டு கேட்குறாங்க சார், ஒரு நல்ல ஒரு மெலடி போடணும் சார்னு சொல்லி போட்ட பாட்டு தான் பேருந்தில் எனக்கு ஜன்னல் வரும். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, நமக்கே வந்து ஒரு ஒரு மாற்றம் தேவைப்படும். ஏதாவது ஒன்று வேற மாதிரி செஞ்சிடணும், வேற மாதிரி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மாறி 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 வரும். இப்படி மாறி 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 வரக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர்களில் ஒருத்தர் வந்து டி ராஜேந்திரம், ஆபாவனம். எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறைய பாடல்களை வந்து டி ராஜேந்திரோட பாடல்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சந்தத்துல இருக்கிறது இழுத்து இழுத்து பாடிப்பாங்க நிறைய இடங்கள். ஆனா அதுக்குள்ள ஒரு 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 கவித்துவம் இருக்கு, அது வந்து ரொம்ப உணர்வை வந்து நேரடியா சொல்லுவாரு. இந்த சொல்லக்கூடிய இடத்துல வந்து எஸ்பிபி வந்து நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைச்சு நிலைச்சு எல்லாம் பாடக்கூடிய ஒரு இது. இது வந்து குறையாவும் நம்ம பார்க்க முடியாது. அது என்னன்னா, உணர்வுல இருந்து அப்படியே வரக்கூடிய ஒரு விஷயம், ரா மெட்டீரியல். இதை வந்து நீங்க இதுவும் தமிழுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா ரொம்ப சரியான மொழி புலமையோட, சரியான இசை புலமையோட பாட்டு எழுதக்கூடிய ஒரு தன்மை எப்படி தேவைதோ, அதே மாதிரி இந்த இன்னோசன்சி வந்து ரொம்ப முக்கியமானது. தனுஷா வந்து நான் பார்க்கக்கூடியது வந்து அந்த இன்னோசன்ட்ல இருந்து ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து, இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சந்தங்கள் எல்லாம் உடச்சி எழுதுறதுக்கான பக்குவம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் அது நல்ல கவிஞரா கூட, ஒரு நல்ல பாடலாசிரியரா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா சில பாடல்களை வந்து எழுதும் போதோ அல்லது அவர்கிட்டேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப சரியாகவே சொல்கிற மாதிரியே தெரியும் நிறைய. அந்த அந்த ஒரு அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தையார் ஒரு பாடலாசிரியர், கசூர்ராஜாவுடைய அந்த எட்டுப்பட்டி ராசா படத்தில் உள்ள பாட்டெலாம் நம்ம கேட்டிருப்போம், ராசாவின் மனசில் அம்மா பாட்டெலாம் கேட்டிருப்போம், ஹிட்டு அது எல்லாமே அதுக்குள்ளேயே புலங்குறாரு. அப்புறம் அதே மாதிரி இப்போ செல்வராவனுக்கு இப்போ சமீபத்தில் எழுதும்போது பார்த்தா, செல்வராவன்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கவித்துவமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே தான் அவர் புழங்கியிருக்கிறார், நமக்கு வந்து அவர் தெரியல அவ்வளோதான் தவிர, அவர் வந்து பாட்டுக்குள்ளேயும் கவிதைக்குள்ளேயும் அவர் சின்ன வயசுலேருந்தே வளரும்பொழுது அவருக்கு ஒன்று தோணுது, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் தோணி அதை செய்கிறார். அவர் இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள். அதை தவிர பட் அப்படி செய்கிறதுல ஒன்றும் தவறே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ரெண்டு ஹீரோ தனுஷ் மாதிரி இப்போ இன்னொரு ஹீரோ ஊதா கலர் ரிப்பன் மாதிரி அவரும் ஒரு ஹபீபிலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் ஆமாம், அது வந்து அது தனுஷுக்கு மாற்றம் அவர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். பட் தனுஷோட ஒப்பிடும்பொழுது சிவகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும்னு மாதிரி தோணுது எனக்கு வந்து. ஆனால் கொஞ்சம் தனுஷுடைய பாடல்களில் உண்மையாகவே ஒரு வழி இருக்கு. ஆமாம், நிச்சயமாக இருக்கு. ஒரு காதல் பாடல்களோ அம்மா பாடல்களோ அப்படி ஏதாவது ஒன்று தொடங்கும், அது அவர் பாடும்பொழுதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ இந்த எல்லோய பூக்களுக்கு ஒரு ஆப்ஷன் அவர் ஒன்று பாடினார், அது கண்ணழகு ரத்தினமேன்னு ஒரு குரல், அந்த பாட்டு அந்த குரல் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஹாண்டிங்காக இருக்கும். நீங்க வந்து அந்த தன்மையில செய்யணும்ல, நீங்க வந்து சும்மா செய்யக்கூடாது, போல செய்தல்ங்கிறது வந்து ரொம்ப சிக்கலானது. சிம்பு கிட்ட வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும், சிலது நல்ல படிமங்கள்லாம் வந்து வரும் அவர்கிட்ட, அது அவங்க அதுக்குள்ளேயே புழங்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து செய்யறாங்க. சிவகார்த்திகேயனும் வந்து முயற்சி பண்றாரு, ஆனா எனக்கு இருந்தமோ அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்கொண்டு செய்யணும்னு மட்டும் தோணுது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஓகே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.